அறம் கெட்ட அறநிலையத்துறை. அது இந்த கோவிலையே இப்படி மெயின்டைன் பண்ணோம்னா மீதி கோவிலை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற எண்ணம் மக்கள் மனதிலே ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இலாக்கா இல்லாத மந்திரிகள் எண்ணிக்கை ஜாஸ்தி. அது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, வேலையே செய்யலைன்னா அவரும் இலாக்கா இல்லாத மந்திரி தானே, அறநிலையத்துறை மந்திரி அலுவலிய பாபு தானே. ஏன்னா அவர் சின்ன இசமாக நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மறந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே அலோலியா அலோலியான்னு கத்துறாரு. இந்து மதத்தில் வெறியே இருக்கணும், நான் இதை முன்னேற்றி தீர்வேன் வளர்ப்பேன், அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கணும். அல்லோலியா கத்திரமாக அமைச்சராக இருந்தான்னா இப்படி தான் நடக்கும். நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளே போய் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் நீ இல்லீகல் என்க்ரோச்சர், சட்டவிரோத ஆக்கிரமிப்பார், வெளில போன்னு சொன்னால் நமக்கு ரைட் இருக்குது. செயல்படாத மந்திரி உதயநிதி ஸ்டாலின் சட்டம் கொடுக்க பிடிச்சின்னு போயிட்டு இருக்கிறாள். மகாத்மா காந்தி சொன்னார் இது ராமராஜ்யம்னா, நல்லவேளை அவர் இப்போ உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கைது கண்ணி 60 ஆடு நீங்களே, நேற்று ராத்திரி பேசாமல் வாய முடின்னு ஓடி போக வேண்டி வந்ததுல. இது ஹிந்து விரோத அரசாங்கம், ஹிந்து விரோத அரசாங்கம். அரங்கம் கோவில் இடிஞ்சு விழுந்தா கூட சீஃப் மினிஸ்டருக்கு வர்றதுக்கு நேரம் கிடையாது. இந்த கரும்பு திருடி சக்கரபாணியா, அந்த சக்கரபாணியோடு சேர்ந்து பழனியில் வந்த பசுக்களெல்லாம் வெட்டுக்கனுப்பி ஒரு சின்னது விழுந்தா கூட பாவி உன் குடும்பம் நாசமாக போகும்னு சொல்கிறேன். சர்ச்சோட இடத்த மாஸ்கோட இடத்த தொடுறதுக்கு இந்த கேடுகட்டு மந்திரிக்கு தைரியம் இருக்கா? இது மத பிரச்சனையாக தான் மாறும், ஏன்னா நீ அல்லோலியா சொல்லிட்ட. செந்தில் பாலாஜி முஞ்சி பார்க்குற பிராப்தமே நமக்கு நேற்று ராத்திரி தான் கிடச்சி. ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர் கோவிலினுடைய கிழக்கு கோபுரம் பக்கத்து சுவர்கள் இவைகள் இடிந்து விழுந்தது பக்தர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் அதிக வருமானம் இருக்கின்ற ஒரு சில கோவில்களில் அரங்கநாதர் கோவிலும் ஒன்று. அப்போ இந்த அறம் கெட்ட அறநிலையத்துறை, அது இந்த கோவிலையே இப்படி மெயின்டைன் பண்ணோம்னா மீதி கோவிலை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற எண்ணம் மக்கள் மனதிலே ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இலாக்கா இல்லாத மந்திரிகள் எண்ணிக்கை ஜாஸ்தி. அது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, வேலையே செய்யலைன்னா அவரும் இலாக்கா இல்லாத மந்திரி தானே. இந்த அல்லோலியா பாபு எ கிரிப்டோ அறநிலையத்துறை மந்திரி அல்லோலியா பாபு தானே. ஏன்னா அவர் சின்ன இசமாக நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மறந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே அல்லோலியா அல்லோலியான்னு கத்துறாரு. அதனால் அப்படிப்பட்டவர் எப்படி அரங்கன் கோவில் கவனிப்பாருங்கிறேனா? நாம் யோசிக்கணும். ஒரு மதத்தில் ஹிந்து மதத்தில் வெறியே இருக்கணும், நான் இதை முன்னேற்றி தீர்வேன் வளர்ப்பேன், கோவில்கள் இருப்பது ஹிந்து மதத்தை பரப்ப அந்த செயலை செய்வேன்னு சொல்கிற நபர் தான் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கணும். அல்லோலியா கத்திரமாக அமைச்சராக இருந்தான்னா இப்படி தான் நடக்கும். நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளே போய் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் நீ இல்லீகல் என்க்ரோச்சர், சட்டவிரோத ஆக்கிரமிப்பார், வெளில போன்னு சொன்னால் நமக்கு ரைட் இருக்குது. ஏன்னா நம்ம பக்தர்கள், அவங்களுக்கு ரைட்டு இல்லை. அதனால் இந்த சர்க்கார் செய்கிறது என்ன ரைட்டான விஷயம் செய்கிறது? ஜெயிலில் இருக்காங்க தான் ஒரு மந்திரி, அவர் ஆனால் இங்கே கரூரில் ஸ்போர்ட்ஸுக்கு சீஃப் தடகள போட்டிக்கு சீஃப் கெஸ்ட் தான். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் எப்படி வருவான்? அதான் பார்த்தாங்க அறநிலையத்துறை, அவங்க ஆஃபீஸ் தூக்கின்னு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு கால் புழலில் இருந்ததுன்னா இந்த ஆளை கரூரில் கொண்டு அந்த ஸ்கூலில் கொண்டு விட்டாலும் விட்டுருவானுங்க. அதனால் அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்க, நேராக அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆகவே இந்த சர்க்காரோட ஈச் அண்ட் எவ்வரி மூவ் இஸ் அன் இல்லீகல் மூவ், சட்டவிரோதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்குது இது. அதனால் இங்கே வந்து 2 ட்ரஸ்டியும் போடலை. ட்ரஸ்டி போடலைன்னா இந்த கோவிலில் எந்த செலவும் செய்ய முடியாது. அன்றாட பூஜை செலவுகள் தவிர வேறு நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஏன் இருக்குது? அப்போ அதுக்கு ஒரு மந்திரி இருக்காருன்னா அவர் இலாக்கா இல்லாத மந்திரி தானே, செயல்படாத மந்திரி உதயநிதி ஸ்டாலின் சட்டம் கொடுக்க பிடிச்சின்னு போயின்னு இருக்கிறாள்.
அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த சேகர் பாபுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. சின்னம்மா எசம்மா சந்தோஷப்படணும்னா அல்லூலியாக சொல்லிக்கலாம். மகாத்மா காந்தி சொன்னார் இது ராமராஜ்யம்னா, நல்லவேளை அவர் இப்போ உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கைது பண்ணி, இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மகாத்மா காந்தியை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இது ஒரு ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட்டு. சரி, நீங்கள் வந்து எத்தனை சர்ச்ஸ் அண்ட் மாஸ் அரசாங்க நிலத்தில் அனுமதி இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் இடிக்கலை. இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் அத்தனை ஆட்டம் போட்டு கொண்டு இருக்குது. அதனால் இந்த ஆட்டத்தை 60 ஆடு நீங்களே, நேற்று ராத்திரி பேசாமல் வாய முடின்னு ஓடி போக வேண்டி வந்ததுல. ஸோ 60 ஆட்டம் போட்டு பார்த்தாங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில். நேற்று என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஓங்கி அறம் வாங்கின உடனே நாங்கள் வாய முடின்னு வீட்டில் உட்காந்துருக்கோம்னு உட்காந்துருக்காங்க. அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. இது ஹிந்து விரோத அரசாங்கம், ஹிந்து விரோத அரசாங்கம் அரங்கம் கோவில் இடிஞ்சு விழுந்தா கூட சீஃப் மினிஸ்டருக்கு வர்றதுக்கு நேரம் கிடையாது, ஆனால் வந்து செந்தில் பாலாஜியை போய் ஆஸ்பத்திரியில் பார்ப்பார். ஏன்னா கீழ்த்தரமான ஆட்கள், நல்லவர்கள், நேர்மையானவர்கள், ஆன்மீக இது உள்ளவர்கள் ஆட்சியில் இருக்கணும். அங்கே செந்தில் பாலாஜியை பார்த்தாரு, இங்கேயும் வந்து பார்க்கலங்கிறேன் நான் ஸ்டாலின், வாட் இஸ் ஈ டூயிங். அதனால் இங்கே தாமரை கோலம், தாமரையில் தான் மகாலட்சுமி வீட்டு இருக்கா, அப்போ ஏன் கோயிலில் தாமரை கோலம் போடப்படாது? ஆகவே அந்த தமிழ்ச்செல்வியா, தமிழ்ச்செல்வி ஷுட் பி டிஸ்மிஸ்ட் இமீடியட்லி. அறநிலைத்துறையில் இருக்க லாய்க்கில் இல்லைன்னா ஒரு கன்செஷன் வச்சுக்கோ. அறநிலைத்துறை விட்டு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயாவது போடு, கோழி முட்டைன்றது, டிக்கெட்டுன்றது, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஐ வில் டெல் என்ன அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன இடத்துல போடுறதுன்னு கேட்டால் நான் சொல்கிறேன். எந்தெந்த அதிகாரிகள் மீதெல்லாம் இது வர சில கடத்தல் குற்றச்சாட்டு இருக்குது. திருச்செந்தூர் பாரதின்னு நிறைய பேர் இருக்குது, கவிதா இந்த மாதிரியா, அவங்களெல்லாம் எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருப்பாங்க? நீ கேஸு சார்ஜ் ஷீட் போடலைங்கிறதுனால தான் அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்கு. கோர்ட்டில் கேஸ் நடத்தி அவங்களெலாம் குற்றமற்றவர்கள்னு அக்யூட் ஆகல. அதனால் இந்த ஹோல் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இஸ் அ டென் ஆஃப் கிரிமினல்ஸ். இன்றைக்கி யார் வர சொன்னால் இந்த உடையநிதி ஸ்டாலின் கொடுக்கு பிடிச்சின்னு போகிற இலாக்கா இல்லாத மந்திரியை இன்றைக்கி எதுக்கு பேரம் பேசவா கான்ட்ராக்ட் கொடுக்க, என்னத்துக்கு வந்தார்? ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடியே 2 சாரம் போட்டு கட்டி வச்சுருக்கு, ஏன் பார்க்கல, என்ன பண்ணுறீ? நான் அறநிலைத்துறை மந்திரியாக இருந்தால் மாதம் ஒரு மாவட்டம் போவேன், அந்த ஜேசி பூராத்தையும் கூப்பிட்டு உங்கள் கீழே இருக்கிற ஒரு ஒரு கோவிலும் என்ன நிலையில் இருக்குது ரிப்போர்ட்டு கொடு, அது ஃபாலோ அப் என்ன? அதான் என் மந்திரி கழகு. சும்மாவாவது நீங்கள் வந்து சென்ட்ரல் மெட்ராஸில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கு பிடிச்சின்னு போகிறதுக்கு பேர் மந்திரி இல்லை. இந்த கரும்பு திருடி சக்கரபாணியா, அந்த சக்கரபாணியோடு சேர்ந்து பழனியில் வந்த பசுக்களெல்லாம் வெட்டுக்கு அனுப்பி இன்றைக்கி அதை வந்து சிப்காட்டாக மாற்றுறதுக்கு இந்த மா பாவிகள் சேகர் பாபுவும் சக்கரபாணியும் திட்டம் போட்டுருக்காங்க. வி வில் நாக் தி டோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அது ஒரு பக்கம் இருக்குது. வந்தவொடனே இவங்க கொண்டு வந்த முதல் ஸ்கீம் என்ன, தங்கத்தை ஊறுக்கணும். அதுக்கப்புறம் கபாலீஸ்வர் கோயில் 80 இருக்கா, அதை கொண்டு ஸ்டாலின் தொகுதியில் ஆர்ட்ஸ் காலேஜ், கபாலீஸ்வர் கோயில் பணத்தில் எப்படி நியாஸ் காலேஜ் ஆரம்பிப்பேன், சரி. அதுக்கப்புறம் வந்து கோவில்களுக்கு நிலம் இருக்கப்படாது. இவங்க என்ன முடிவில் இருக்காங்க, இவங்க ஆட்சியை விட்டு இறங்குறத கோவிலில் நகை இருக்கப்படாது, தங்கம் இருக்கப்படாது, கோவிலுக்கு பணம் இருக்கப்படாது, கோவிலுக்கு நிலம் இருக்கப்படாது. ஹிந்துக்களை பூரான் டிஸார்ம் பண்ணி இந்து கோவில்களை அழித்து வந்து இவங்களோட சின்ன முதலாளியோட மதம் கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது தாண்டா, நீ லாயக்கில்லைன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டவன் எவ்வளவு மானம் கட்டவன், ஹிந்து விரோதி. ஏன்னா 2 முன்னாடி இந்த இது பாலாலயம் பண்ணியிருக்கு, அனுமதிக்கு எழுதியிருக்காங்க. அந்த காரையே விழாமல் பார்த்துருக்கிறவன் தான் ஹிந்து, அவன் தான் மந்திரியாக இருக்கணும். இந்த ஈன ஜென்ம கோயிலை கொள்ளையடிக்க, கோவில் நிலத்தை கொள்ளையடிக்க இருக்கக்கூடிய இந்த அல்லோலியா பாபு அறநிலைத்துறைக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், சாதாரணமாக வீட்டில் காரை விழுந்த மாதிரின்னு இல்லை, ஒரு சின்னது விழுந்தால் கூட பாவி உன் குடும்பம் நாசமாக போகும்னு சொல்கிறேன் நான். சர்ச்சோட இடத்த, மாஸ்கோட இடத்த தொடுறதுக்கு இந்த கேடுகட்டு மந்திரிக்கு
தைரியம் இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இது மத பிரச்சனையாக தான் மாறும். ஏன்னா நீ அல்லோலியா சொல்லிட்ட, நீ மத பிரச்சனையை கொண்டு வந்துட்ட, அதனால் இது வந்து மத பிரச்சனை தான். நீ ஹிந்து கோவிலுங்கிறதுனால தான் சாதாரண வீடு கார விழற மாதிரின்னு சொன்ன ஒரு கீர்த்தரமான மனிதர் இந்த அல்லோலியா பாபு. நான் என்ன சொல்றேன், அந்த ஆள் எவ்வளவு உப்பு தின்னுருக்கான்னு ஐனோ. அவ்வளோ அவ்வளோ தண்ணி அவர் குடிக்கணும். மனோ தங்கராஜ் நிறைய பேர், 17 மந்திரி இருக்காங்க, தண்ணி குடிப்பாங்க. அதனால நம்ம வேணாலும் நல்ல தண்ணியாக கொடுப்போம், மெட்ராஸில் இருக்கிற குழாயில் வர்ற தண்ணி வேண்டாம். இனிமேல் இதெல்லாம் அமலாக்கத்துறை தலையிடக்கூடாது. உடனே அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தணும்னு அனுமதி 60 நாளில் மாநிலம் இதை வந்து வழக்கை விசாரித்து ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொன்னதோடு மட்டுமில்லை, அமலாக்கத்துறை அதற்கு விதித்த தடையை, உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்குகிறது. அதனால தான் அவங்க இறங்கினாங்க. இவங்க ஏதோ நம்ம டில்லி டாலியிங் ஃபார் 60 டேஸ், அது பெரிய அடியே எங்கப்பா, எங்கள் முதல்வராக கண்டு இவ்வளவு தூரம் பாருங்கள், ஒழிச்சு ஒழிச்சு வச்சு இதே செந்தில் பாலாஜி போலீஸ் ஜீப்பில் ஏறி என்னைக்கு பார்த்தீங்க நீங்கள்? நேற்றுக்கு ராத்திரி தான் இல்லையா? இது இது வரைக்கும் பார்க்கவே இல்லை நம்ம. அவர் எங்கெங்கெல்லாமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, வந்து இதுலேருந்து ஜிஹெச்லேருந்து இது கூட்டு போனாங்க காவேரிக்கு, அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அங்கேருந்து புழல் சிறைக்கு கூட்டின்னு போனாங்க. எப்போயா அந்த மூஞ்சியை பார்த்தோமோ? இல்லை, செந்தில் பாலாஜி மூஞ்சியை பார்க்குற பிராப்தமே நமக்கு நேற்று ராத்திரி தான் கிடச்சி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.